புதுச்சேரி ஈடன் கடற்கரையில் நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை காண குவிந்த ஏராளமான பக்தர்களால் அரியாங்குப்பத்திலிருந்து சின்ன வீராம்பட்டினம் வரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் அதிக அளவில் உள்ளூர் மற்றும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருவார்கள். இந்த சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் வாரந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த சின்னவிராமட்டணம் ஈடன் கடற்கரையில் காத்தாடி திருவிழா மூன்று நாட்கள் நடத்தது. வெள்ளி, சனி, ஞாயிறு என மூன்று நாட்கள் நடைபெற்றது. இந்த காத்தடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில காற்றால் திருவிழாவை காண்பதற்காக அதிக அளவில் உள்ளூர் மற்றும் வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள், பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு குவிந்தவர். கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அரியாங்குப்பத்தில் இருந்து திருநாம்பரம் வீராம்பட்டினம் வரை 3 கிலோமீட்டருக்கு மேல் இந்த போக்குவரத்தானது கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதனால கடுமையான சிரமத்திற்கு உள்ளாங்கள். அந்த பகுதியில் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளே உள்ள காலியான இடங்களில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சுற்றுலா பயணிகள் நடந்தே செல்லும் சூழ்நிலையானது காணப்பட்டது. இதனை உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்பு அந்த போக்குவரத்தானது சீரானது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.